ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பொதுவாக கருவாடு அப்படின்னாலே வெயிலில் காய வச்ச அந்த உப்பு கருவாடு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் அதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கருவாடு வந்து பட்டறை கருவாடு. இது வந்து பூமிக்கடியில் பொதிச்சு வச்சு, நியூஸ் பேப்பர்லலாம் சுற்றி, சாக்கு முட்டையிலலாம் சுற்றி, பூமிக்கடியில் பொதிச்சு வச்சு அதை பதப்படுத்தி அந்த கருவாடு கொடுப்பாங்க. சில வெரைட்டி மீனில் மட்டும்தான் இந்த பட்டறை கருவாடு பண்ண முடியும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மல் கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்றத விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பட்டறை கருவாடு ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரெட், நான்வெஜ்ல என்னோடய ஃபேவரெட் இந்த பட்டறை கருவாடு தொக்கு தான். இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபியே இன்றைக்கி நான் சொல்கிறேன். பட்டறை கருவாடு பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு துண்டு போட்டாலே நல்ல வாசம் வரும். அந்த கருவாடு வந்து தனியாக மற்ற கருவாடு மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அது அந்த கிரேவிலேயே கரைஞ்சிரும். ஸோ அதனால நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதுமானது. நான் ஒரு 5 பேருக்கு தேவையானது நான் அளவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கருவாடு ஊறினதுக்கு பிறகு கழுவக்கூடாது. முதல்லையே கருவாடு வந்து மேலே இருக்கிற உப்புலாம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வச்சு அதை ஊற வைக்கணும். ஏன்னா ரொம்ப நீங்கள் ஊற வச்சு கழுவிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கருவாடு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10-15 minutes நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் நம்ம 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அது முழுசாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி பெரிய சைஸில் 2 எடுத்துக்கலாம். கருவாடு 5 துண்டு கழுவி ஊற வச்சது. புளி 1 எலுமிச்சம்பழ அளவு நம்ம ஊற வச்சுக்கலாம். கருவேப்பிலை 1 கப் எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1/5 ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஞ்சி மிளகாய் 5-6 எடுத்துக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். வானல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 100 ml ஆயில், எந்த ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 100 ml போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதுலேயே நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே நம்ம 1 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இங்கே பாருங்களேன், நல்லா பொரியுது இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் அதிலே கருவேப்பிலையே நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை வந்து நீளமான ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி அந்த ஆயிலே போட்டுடலாம். ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ போடுறேன். ஸோ கட் பண்ணி இதுலேயே சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதும் அதுலேயே முழுசாக நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஆனியனுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வதங்கும், நம்ம முழுசு முழுசாக வேறு போட்டிருக்கோம் இல்லையா. கருவாடு தொக்கு ஆறு குழம்பு இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு போடும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே உப்பு இருக்கிறதுனால சம்டைம் கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பார்த்து போடலாம். இதுக்கிடையில் நம்ம வந்து காஞ்ச மிளகாவை 2 2 உடைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கணும், நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போது பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த 1 எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி திக்கான புளி கரைசலாம் நம்ம எடுத்துக்கலாம். தென் இது கூட நம்ம உடைச்சி வச்சுருக்க காஞ்சி மிளகாய் சேர்த்துடலாம். காஞ்சி மிளகாய் எப்போவுமே நல்லா வாசம் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அது பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் ரெண்டுமே சேர்த்து போடும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் வாசனை. அப்படியே அதுலேயே நம்ம வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு சூப்பராக இதை நம்ம வதக்க போகிறோம். அ
நல்ல தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருக்க கருவாடை இப்படி கொஞ்சம் மீடியம் சைஸில் பீஸ் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கத்திரிக்கோலால் கட் பண்ணால் இன்னும் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்க பட்டறை கருவாடை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். எஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, திக்காக கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துடலாம். தென் நம்ம இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு 5 ஸ்பூன் வச்சுருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் இதில் போட்டுட்டு அது கூடவே மஞ்சள் தூளியை சேர்த்துடலாம். அவ்வளோதான், டன், முடிஞ்சது. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு கொஞ்சமாக அதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அதை திறந்து பார்த்தா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு பாராட்டு கிடைக்க போகுது. இப்போ ஃபைனலாக நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கலான்னு. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பார்க்க மட்டும் இல்லை, சீரியஸாக அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு. பயங்கரமாக இருக்கே. காஞ்சி மிளகாய், காஞ்சி மிளகாய் நல்லா இருக்கும். இங்கே வேண்டாம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எக்கு ரைஸு, கருவாடு வச்சு ஒரு பீஸ் கருவாடு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து சாதம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அப்படி வித் பச்சை மிளகாவோட கார சாரமும் பயங்கர டேஸ்டா இருக்கு. கருவாட்டுலயே அந்த பட்டை கருவாடு பூமிக்குள்ள பொதிச்சு பண்ற கருவாடு பயங்கர டேஸ்டா இருக்கும். அந்த கருவாடு ஃபுல்லா கரைஞ்சி அந்த மசாலா கிரேவில ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. ப்ளீஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல கண்டிப்பா நீங்களும் என்ன பாராட்டுவீங்க. லவ் யூ, தேங்க்யூ.